வணக்கம். ஏசிஎல் முட்டியில் ஏசிஎல் இன்ஜுரிஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அது எல்லாத்துக்குமே ஆப்ரேஷன் பண்ணணுமா இந்த ஏசிஎல் இன்ஜுரி அப்படின்றத கேள்வி வந்துருந்துச்சு. சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஏசிஎல் பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம், குழப்ப விரும்பலை. ஏசிஎல்ன்றது ஒரு முக்கியமான லிகமெண்ட், ஒரு திசு உங்களோட முட்டியில். ஏசிஎல் வந்து நம்ம முட்டிக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், முக்கியமாக வந்து ரொட்டேஷனல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். முட்டி நொடிஞ்சு விடாமல் நேராக போகும்போது ஏசிஎலுக்கு பெருசாக வேலை கிடையாது. நம்ம நேராக போய்ட்டுருக்கோம், டக்குன்னு லெஃப்ட் ரைட் திரும்புகிறோன்னா ஏசிஎல் அந்த திசு லிகமெண்ட் ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் முட்டி ஸ்டேபிளாக அவங்கள திரும்ப முடியும், இல்லைனா நொடிச்சு விட்டுடும் முட்டியை. ஸோ ஏசிஎல் கிளியறதுக்கான கிழிஞ்ச மக்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா பக்லிங் அப்படின்னு சொல்லுவோம். முட்டி நொடிச்சு விடுற பிரச்சனை காமனாக பார்க்கப்படும். நேராக போகும்போது சில பேருக்கு தெரியாது, முக்காவாசி பேருக்கு தெரியாது. டக்குன்னு நேராக போயிட்டே இருக்காங்க, இடது பக்கம் திரும்புகிறாங்க, வலது பக்கம் திரும்புகிறாங்கன்னா டக்குன்னு முட்டி நொடிச்சு விட்டுரும், டக்குன்னு ஸ்லிப்பாகிற மாதிரி இருக்கும் முட்டியில். ப்ளஸ் ஓட முடியாது, குதிக்க முடியாது, விளையாட முடியாது, வேகமாக எந்த சட்டன் எந்திரிக்க முடியாது. ஸோ ஃபாஸ்ட்டாக எந்த விஷயங்களும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் ஏசிஎலுக்கான அந்த ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் சொல்லுவோம். ஏசிஎல் திருப்பி அவங்களுக்கு சிம்பிளாக, நிறைய பேர் ஏசிஎல் தெரியாதவங்களுக்கு ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட், அது கிழிதலாட வரக்கூடிய பிரச்சனை. எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும்னா மனித உடல் ஒரு ஒருத்தர் உடலும் ஒரு ஒரு விதமான ஒரு விஷயம், எல்லார் உடலும் ஒரே மாதிரி கிடையாது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் வேணுமானா அப்படியும் கிடையாது. முட்டி ஸ்லிப் ஆகுது, நொடிச்சு விடுது, ஓட முடியல, என்ன பண்ணாலும் டக்குன்னு சட்டன் எந்திரிக்க முடியல, ஸ்டெபிலிட்டி முட்டியில் இல்லைன்னா அதுக்கு ஆப்ரேஷன், கீஹோல் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். பட் அதுவும் நீங்கள் மருத்துவரை பார்த்து அணுகி முடிவு பண்ணுங்கள், நீங்களாக முடிவு பண்ணிக்க வேண்டாம். அந்த பதிவு பார்த்து நீங்கள் அந்த கேள்வி கேட்டதுனால உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் இந்த 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 பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் முட்டியை வந்து மருத்துவரை வந்து அவங்க சில விதமாக செக் பண்ணுவாங்க, செக் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அவங்களால முட்டி எப்படி இருக்குன்னு. அதை வச்சு தான் நீங்கள் ஆப்ரேஷன் முடிவு பண்ணுமே தவிர, ஏன்னா நிறைய பேர் தப்பாக நிறைய இடத்துல கைட் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஏசிஎல் இருக்குன்னா ஆப்ரேஷனே தேவையில்லைன்னு ஒரு பக்கம் சொல்கிறதும், இல்லை ஆப்ரேஷன் தான் தீர்வுன்னு ஒரு பக்கம் சொல்கிறதும், ரெண்டும் கிடையாது. யாருக்கு ஆப்ரேஷன் தேவை, யாருக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை, ஆப்ரேஷன் தேவையில்லாமல் பண்ண முடியுமானா, எஸ் ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ண சில வழிகள் இருக்குது. எல்லாத்துக்கும் பண்ண முடியுமா, அது எல்லாத்துக்கும் பொருந்தாது. கம்ப்ளீட்டாக கிழிஞ்சு நொடிச்சு விடுறவங்களுக்கு அது பொருந்தாது. ஸோ இல்லைனா சில எக்ஸசைசஸ் வச்சு, ஃபிசியோதெரப்பி வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம அதை, எஸ் அதை நம்ம சரி பண்ண முடியும். ஸோ யாருக்கு என்ன தேவைன்றதை மருத்துவரை முதல்ல அணுகி, முக்கியமாக ஏசிஎல் நீங்கள் கேட்டதுனால பிரச்சனை இருந்துச்சுன்னா, இல்லை முட்டியில் லிகமெண்ட் பிரச்சனை இருந்துச்சுன்னா மருத்துவரை அணுகி எக்ஸாமின் பண்ணிக்கோங்க, கண்டுபிடிச்சி அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஆப்ரேஷன் தேவையா இல்லைன்றத. ஹோப் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த பதிவு ஒரு விடை கிடச்சிருக்கோங்க. நன்றி.